ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகா பிரியவாச்சரணம் மகாபிரேவா அருளிய அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் பதினேழாவது குறிப்பா சிவதனுசு காவியம் ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்ர மகரிஷியோட மிதிலைக்கு வருகை தந்து ஜனகரோட சிவதனுசுவை பார்க்கணும்னு விரும்புகிறா ஜனகரும் அந்த சிவதனுசுவை காட்டி அந்த சிவதனுசுவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஜனக மகாராஜாவோட வம்சத்தின் முதல் மன்னனான நியமி அவரிலிருந்து ஆறாவது மன்னன் தேவராதர் அவரிடத்தில் தேவர்கள் இந்த சிவதனுசுவை கொடுத்து காப்பாற்றி வர சொன்னார்கள் அவரிடமிருந்து தான் எனக்கு இந்த சிவதனுசு கிடைத்தது இந்த சிவதனுசு தேவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்ற கதையை எளிமையாக பார்க்கலாம் தக்ஷனோட யாகம் தக்ஷனின் அறுபது பெண்களில் சதி ஈசன் திருமணம் செய்து கொள்கிறார் அதனால் தக்ஷனுக்கு தான் ஈசனோட மாமனார் என்று ஒரு மிகப்பெரிய கர்வம் வந்துடுறது அதனால் ஈசனை விட தான் தான் உயர்ந்தவர் என்றும் நினைக்கிறார் தன்னோட மாமனாரான தக்ஷனுக்கு சகல மரி மரியாதைகளையும் கொடுத்தார் ஈசன் அதனால தான் உயர்ந்தவன் ஆகிவிட்டதா தக்ஷன் நினச்சிண்டு அதை நிரூபிப்பதற்காக ஒரு யாகத்தை ஏற்பாடு பண்ணி அந்த யாகத்துக்கு தன்னோட மற்ற எல்லா பெண்களையும் அழைச்சிட்டு மருமகன்களையும் அழைச்சிட்டு சிவபெருமானையும் சதிதேவியும் மட்டும் அழைக்காம விடுறாரு ஆனாலும் சதிதேவி அந்த யாகத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க சிவபெருமான் எவ்வளவு தடுத்தோ அங்க போறாங்க அங்க அவங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கல அதனால அந்த யாகத்திலேயே குதித்து அந்த தீ ஜுவாலையில் உயிரை விடுறாங்க இதை அறிந்த சிவபெருமான் தன்னோட கோபத்தில் இருந்து வீரபத்திரனை உருவாக்கி வீரபத்திரனை அங்க அனுப்பி அங்கே இருக்கிற அந்த யாகத்தில் கலந்து கொண்ட எல்லாரையுமே அழித்து துவம்சம் செய்யுமாறு சொல்கிறாரு அவனும் அங்கே வந்து எல்லாரையும் அழித்து தக்ஷனை கொன்று அவனோட தலைய கையில் எடுத்துட்டு சிவபெருமானை நோக்கி வரான் வீரபத்ரனோட கொடுமைகளை தாங்காமல் தேவர்களும் முனிவர்களும் ஈஸ்வரனிடம் சரணாகதி அடைகிறான் நாங்கள் எந்த தவறும் செய்யலை நீங்கள் எங்களை மன்னித்து அருளணும்னு கேட்குறான் ஆனால் ஈஸ்வரனும் தக்ஷனோட யாகத்தில் எனக்கு அவிர்வாகம் இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்களெலாம் அந்த யாகத்தில் கலந்துன்றது ரொம்ப தப்பு அதனால் உங்களையெல்லாம் நான் கொன்னு துவம்சம் செய்ய போகிறேன்னு சொல்லி வில்லை வளைத்து நானேற்றுறார் தேவர்கள் எல்லாரும் சிவபெருமானை நமஸ்கரிக்கிறார் சமாதானம் செய்கிறார் அதனால் தேவர்கள் மேலே இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக சிவபெருமானுக்கு குறைய ஆரம்பிக்கிறது அதனால் தன் கையில் இருக்கிற அந்த சிவதனுசுவை அந்த தேவர்களிடமே கொடுக்கிறார் அவர்களிடமிருந்து அந்த சிவதனுசு என்னுடைய வம்சத்தில் வந்த தேவராதர் மன்னரிடம் கொடுக்கப்படுறது இப்படித்தான் இந்த சிவதனுசு இந்த பூலோகத்தை வந்து அடைஞ்சது யாகம் செய்கிறதுக்காக இந்த பூமியை உழும்போது எனக்கு கிடைத்த சீதையை திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதியானவர் இந்த சிவதனுசுவை வளைத்து நானேற்றவர் என்று நான் முடிவு செய்தேன் இப்படி இந்த சிவதனுசுவோட கதையை ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஜனக மகாராஜா சொல்லி முடிக்கிறார் இத்தனை மேன்மையான இந்த சிவதனுசுவை ஸ்ரீராமன் வளைத்து வில்லேற்றி சாக்ஷாத் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கிற சீதாதேவியை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த குறிப்புகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர